நிறைவு செய்திகள். குழந்தைகளின் கல்வியை கருத்தில் கொண்டே பள்ளிகளை திறக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் ஆறாவது தடுப்பூசி சிறப்பு முகாமை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் சிவசங்கர் ஆகியோர் பார்வையிட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் கடந்த இரண்டு ஆண்டுகளாக குழந்தைகளின் கல்வி கனவு சிதைந்து போய்விட்டதாகவும் கல்வியை காணாத தலைமுறை என்று ஆகிவிடுமோ என்ற அச்சத்திலேயே பள்ளிகளை திறக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் இன்று 1200 முகாம்கள் மூலம் 125,000 பேருக்கு தடுப்பூசிகள் போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் உழவர் சந்தை அருகே அமைக்கப்பட்டிருந்த முகாமை அமைச்சர் சாமு நாசர், சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன், மாவட்ட ஆட்சியர் ஆல்ஃபி ஜான் வர்கீஸ் ஆகியோர் இணைந்து இன்று தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திருவள்ளூர் மாவட்டத்தில் 6 கட்ட கொரோனா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆட்டோவில் வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இத்தடுப்பூசி முகாம்கள் மூலம் தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களில் 22 பேருக்கு 1 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படும் என்றும் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கூறினார். நாகர்கோயிலில் உள்ள 52 வார்டுகளுக்கும் 52 ஆட்டோ ரிக்ஷாக்கள் மூலம் வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி செலுத்தும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதுவரை மாவட்டத்தில் 75% பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள 1,40,00,000 முதியோர்களில் 47,00,000 பேர் மட்டுமே கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று நடைபெறும் 6 கட்ட மெகா தடுப்பூசி முகாம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் இதுவரை கொரோனா 3வது அலைக்கான அறிகுறிகள் இல்லை என்றும் எனினும் 3வது அலை வராது என கூற இயலாது என்றும் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்கள் சிலவற்றில் 3வது அலை ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கோவை மாவட்டத்தில் குடியிருப்பு பகுதிகளை அச்சுறுத்தி வந்த விநாயகன் என்ற யானை தற்பொழுது மீண்டும் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை அச்சுறுத்தி வருவதால் அதனை காட்டுக்குள் விரட்ட 6 கும்கி யானைகளை வனத்துறையினர் பணியில் ஈடுபடுத்தியுள்ளனர். இரவு நேரங்களில் இந்த யானை தென்னை மரங்களை அடியோடு சாய்ப்பது, வாழை மரங்களை சேதப்படுத்துவது, பயிர்களையும் வீடுகளையும் நாசப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் யானையின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தவும் கிராமங்களுக்கு பாதுகாப்பு வழங்கவும் ஏதுவாக கும்கி யானைகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பு கோவையில் மக்களை அச்சுறுத்தி வந்த விநாயகன் யானையை வனத்துறையின் முயற்சியால் நீலகிரி மாவட்ட முதுமலை புலிகள் காப்பகத்தில் சேர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.